எங்கே சென்று வருகிறீர்கள்? ஓஹோ, பார்த்தார் பகவான் பரமகேஸ்வரர். உமையவிள்ளை பார்வதி, பார்வதி உலகத்தின் தலைமகளே, ஒப்பற்ற மலைமகளே, பார்வதி உனக்கு தெரியாதா? தெரியாதா? பாரில் உள்ள ஜீவராசிகளுக்கெல்லாம் படிகளம் தள்ளவா வருகிறேன், வருகின்றேன், பட்டினி இல்லாமல் படிகளம் தள்ளவா வருகின்றேன், வருகின்றேன் என்று பகவான் சொன்ன பிறகு அம்மையான பார்வதிகள் என்ன சொல்லுகிறாள்? என்ன இல்லை பகவானே, ஒரு காலம் இல்லை, இல்லை நீங்கள் இன்றைய தினத்திலே படிகள லோகத்திலே யார் வேண்டுமானாலும் என்னை சந்தேகிக்கலாம். என்ன விளை பார்வதி, நீ என்னை சந்தேகப்படலாம்? என்னுடைய சரீரத்திலே இட பாதியை ஒதுக்கி தந்தவன் அல்லவா? உனக்கு தெரியாத பார்வதி, பார்வதி என்று பகவான் சொன்ன பிறகும் அம்மா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன என்ன சொல்லுகிறார்? இல்லை பகவானே, என்ன சொன்னாலும் சரி, இன்றைய தினத்திலே நீங்கள் படி அளக்கவே இல்லை. அப்படி என்று சொன்ன பிறகும், சொன்ன பிறகு உமையவிளை பார்வதி, நான் எப்படி படிகளந்து வந்தேன் தெரியுமா? எப்படி? கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் ஓஹோ கரு பையில் இருக்கக்கூடிய சிசு வரைக்கும் சபா கண்ணியமாக வல்லவா படிகளந்து வந்தேன். அம்மா எப்படி சொல்லுகிறார் என்று பார்த்தோமையானால், படி எப்படியா கல்லினுள் தேரைக்கோ கண்ணியமாக வல்லவாபடி இழந்து வந்தா? இல்லை பகவானே, ஒரு காலம் இல்லை, இல்லை இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இன்றைய தினத்தில் நீங்கள் படி அளக்கவே இல்லை. பார்வதி இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தாயானால் என்னுடைய சாபங்களுக்கு நீ ஆளாகுவாகி விடுவாய். பகவானே, நீங்கள் எத்துணை சாபங்கள் கொடுத்தாலும் சரி பரவாயில்லை, இன்றைக்கு நீங்கள் படி அளக்கவே இல்லை.
என்று அம்மையான பார்வதியாள் அடம்பிடித்து சொன்னாள். சொன்னால் ஏன் தெரியுமா? ஏனையா, தன்னிடத்திலே இரண்டு ஜீவராசிகள் பசியோடும் வட்டினியோடும் கிடக்கிறது. அம்மையானவள் அடைத்து வைத்திருந்தாள் அல்லவா, அந்த ஒரு தைரியத்திலே பேசுகிறாள் அம்மையான பார்வதியாள். பகவானே, என்னிடத்திலே சாட்சி உள்ளது, உள்ளது இரண்டு ஜீவிதங்கள் பசியோடும் வட்டினியோடும் கிடக்கிறது. ஆகையினால் தான் சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கு படி அளக்கவே இல்லை. பார்த்தார் பகவான் பரமகீசன், உமையவளே அப்படியானால் சரி, உனக்கு நான் மூன்று சாபங்களை தருகிறேன், பிறகு உன்னாரை உன்னுடைய ஜீவராசிகள் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்போம் என்று மூன்று சாபங்களை முக்கண்ணன் ஈசன் கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட சாபம் என்று பார்த்தோமே, தக்கனுக்கு மகளாக நீ பிறக்க வேண்டும் அம்மா, அஷ்டகாளி எட்டு பேரை அவதாரம் புரிய வேண்டும், பேச்சியாக அது எப்படிப்பட்ட சாபம் என்று பார்த்தோமையான முதல் சாபம் என்னவென்று பார்த்தோமையானால், தக்கராஜனுடைய மகளாக நீ பிறக்க வேண்டும், பிறக்க வேண்டும், தாட்சாயிணி என்று பெயர் நாமம் பெற்று வளர வேண்டும், வளர வேண்டும், மறு ஜென்மத்திலே நான் வந்து உன்னையும் ஆலை சுடுவேன். இது முதல் சாபம். இரண்டாவது சாபத்தை பார்த்தோமையானால், அஷ்டகாளியர்களாக நீ பூலோகம் வர வேண்டும், அஷ்டகாளிகளாக பிறவியெடுத்து அகிலமெல்லாம் ஆட்சி புரிய வேண்டும், புரிய வேண்டும், அஷ்டகாளிகளாக நீ பிறந்து 1000 அசுர தலைவலை வாங்க வேண்டும். இது இரண்டாவது சாபம். பெரியவர்களே, தாய்மார்களே, தாய்மார்களே, அன்னைக்கு பகவான் பார்வதி அம்மைக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்ததின் விளைவுதான் இந்த முத்தாரம்மை பூலோகம் வந்திருக்கிறார். இந்த சந்திரமாரி வந்தாள், ஒப்பிடாரி முத்துமாரியாக வந்தாள், வளர்ச்சியாக வந்தாள். அப்படி குலசேகர நங்கையம்மை வடக்குவா செல்லியாக அஷ்டகாளி தேவிமார்கள் பூலோகம் வருவதற்கு பகவான் கொடுத்த இந்த இரண்டாவது சாபம். மூன்றாவது சாபம் எப்படி தெரியுமா? கொஞ்சம் மோசமான சாபம், கொடுமையான சாபம், கொடுமையான சாபம். அது எப்படி என்று பார்த்தோமையானால், பார்வதி, ஒரு ஜென்மத்திலே நான் சுடலையாக பிறப்பேன், மாடனாக பிறப்பேன், மாடனாக பிறக்கின்ற போது நீ என்னுடைய தாய் பேச்சியாக பிறக்க வேண்டும், பிறக்க வேண்டும் அம்மா, சுடலையாக பிறக்கின்ற போது சுடலை பேச்சியாக பிறக்க வேண்டும். எப்படி என்று பார்த்தோமையானால், அம்மா மாடனோடு சுடலையோடு பிறந்து சுடுகாடு போக வேண்டும், சுட்ட பிணத்தை எள்ளி சாப்பிடணும்,
எனக்கு முன்னால் என்னுடைய தாய் பேச்சியாக நீ பிறக்க வேண்டும். பேச்சியா பிறந்தா மட்டும் போராது, சுடுகாடு போக வேண்டும், சுட்ட பிணத்தை எழுதி திங்க வேண்டும், மாயான போயல்லவோ அண்ட பிணத்தை திங்க வேண்டும் வேண்டும். இப்படியாக மூன்று சாபங்களையும் முக்கண்ணன் ஈசன் பார்வதி அம்மைக்கு கொடுத்தாச்சு. சரி, இந்த சாபங்கள் பலிக்குமா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா? என்ன செய்ய வேண்டும்? என்ன அடைத்து வைத்திருந்த ஜீவராசியை பார்க்க வேண்டும். அது உயிரோடு இருக்கிறதா, மாண்டு மடிந்து விட்டதா, அதன் பிறகுதான் சாபம் பலிக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். அப்படி என்று மனதிலே எண்ணம் கொண்டு அம்மையான பார்வதியாள் சாபங்களை வாங்கிக் கொண்டு என்ன செய்கிறாள் என்று பார்த்தோமேயானால், தேவாதி தேவர்களை எல்லாம் வரவழைக்கின்றாள். அப்பா தேவர்களே என்று அம்மையான பார்வதியாள் எப்படி அழைத்தாள் என்று பார்த்தோமேயானால், வரும்மையா தேவர்களே தேவர்களே அம்மையான பார்வதியாள் முந்தானை பட்டை அவிழ்த்து அந்த கட்டை சிமிழை எடுத்தாள். திருகாணி பூட்டு போட்டு திறக்கிறார். சரி, அப்படி திறந்து பார்க்கின்ற போது இந்த இரண்டு எறும்புகளும் இந்த மாண்டு மடிந்து விட்டதா? என்ன என்ன எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமையானால், தினையரிசி கவ்வி கொண்டு சுற்றி சுற்றி வருகுதையா, சிமிழை திறந்து பார்க்கின்ற போது இரண்டு எறும்புகள் எப்படி இருக்கிறது தெரியுமா? வாயிலே தினையரிசியை கவ்விக்கொண்டு அப்படியே கிர் கிர் என்று சுற்றி சுற்றி வருகின்றது. பார்த்தாள் எந்த ஆயான பார்வதி அம்மையானபடி, ஐயையோ கடவுளே, பரமன் என்று அறியாமல் பாவி நாம் தவறிழைத்து விட்டோம். இந்த எறும்புகளுக்கும் எம்பெருமான் ஈசன் படிகளந்திருக்கிறாரு. லோகத்தில் உள்ள அத்துணை ஜீவராசிகளுக்கும் படிகளக்கிற பரம்பொருளை பாவி நாம் பரிசோதித்து விட்டோமே என்று அழுது புலம்பிக் கொண்டு உமையவள் பார்வதி அம்மை ஓடோடி வருகிறாள். வருகிறாள் பகவானுடைய பாதார வெந்தங்களை பற்றி, ஆண்டவா பகவானே ஆதிசிவ பெருமானே, அடியாள் நான் செய்த குற்றத்தை அரணாரே பொறுக்க வேண்டும், சிறியவள் நான் செய்த குற்றத்தை சிவனாரே பொறுக்க வேணும், அடியாள் நான் செய்த குற்றம் அரணாரே பொறுக்க வேணும்,
பாவி நான் செய்த குற்றத்தை பரம்பொருளை பொறுக்க வேண்டும் என்று பகவானுடைய பாதார் விந்தத்தை பற்றி கதறி அழுதாள் பார்வதி அம்மையான. பார்த்தார் பகவான் பரமகேசன், உமையவளே பார்வதி, பார்வதி எத்தனையோ முறை சொன்னேன் உனக்கு, படி அளந்தேன் என்று, நீ கேட்கவில்லை. எப்படி ஆனாலும் சரி பார்வதி, தந்த சாபங்களை சமயம் வருகின்ற போது ஏற்றி தர வேண்டும். ஆமா, அது மட்டுமல்ல பார்வதி, பார்வதி நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படி? செப்புக்குள்ளே இருந்தாலும் சிவனறிய மாயமில்லை, மாயமில்லை. செப்புக்குள்ளே இருந்தாலும் சிவனறியாத மாயமில்லை, அறைக்குள்ளே இருந்தாலும் இந்த அறனறியாத மாயமில்லை. என்னை அறியாமல் எறும்பு கூட அசையாது பார்வதி. அப்படி என்று சொல்லிக் கொண்டு ஆண்டவனார் பகவான் மறைந்தார். பார்த்தாள் என் தாயான பார்வதி அம்மையானவள், ஆண்டவன் படிகளக்கிற ஈசனை நாம் பரிசோதித்து விட்டோமே, ஆகையினாலே பகவானுடைய மனதிலே இடம் பிடிக்க வேண்டும். இப்படி ஒரு தவறை இழைத்து விட்டோம், பகவானுடைய மனதிலே இடம் பிடிக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணம் கொள்ளுகின்றாள். சரி, சிவத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாள் பார்வதி அம்மையானவள். சிவத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் தவம் செய்ய வேண்டும், தவம் இருக்கணும். ஆமா, தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கானகத்திற்கு செல்ல வேண்டும். அடர்ந்தவன காட்டுக்குள்ளே சென்று ஆண்டவன் சிவனாரை எண்ணி அன்னம் தண்ணி உண்ணாமல் அருந்தவச இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி என்று அம்மையான பார்வதியாள் எங்கே வருகிறாள் என்று பார்த்தோமையானால், வட கைலாசபுரத்திலே அடர்ந்தவன காட்டுக்குள்ளே வருகின்றாள். அது எப்படிப்பட்ட காடு என்று பார்த்தோமையானால், ஊசி நல்ல படர்ந்த மலை, ஊசி நல்ல படர்ந்த மலை, தீராட்சம் காய்க்கும் மலை, ஆசி படர்ந்த மலை, படர்ந்த மலை, பல ரிஷிகளும் வாழும் மலை, பல ரிஷிகளும் வாழும் மலை, ஊசி படர்ந்த மலை, ஊசி படர்ந்த மலை, தீராட்சம் காய்க்கும் மலை. எப்படி ஒரு தபநிலை என்று பார்த்தோமையானால், ஆற்றை தரைமிழைத்தாள் அக்கினியாலே கோட்டை கட்டுகிறாள், சாந்து கொண்டு தரைமிழகி சந்தனத்தால் மூலமிட்டு, எப்படி என்று பார்த்தோமையானால், எப்படி ஆற்றை நல்ல திரை வளைத்தாள்,
சாந்து கொண்டு கரைமழுகி சந்தனத்தால் கோலமிட்டு கோலமிட்ட வாசலிலே கொலைவாளை நிறுத்துகிறாள். கொலைவாளை நிறுத்தினாள். அது மட்டுமல்ல, என்ன செய்கிறாள் என்று வருத்தமையனால் ஆற்றில் சென்று மண்ணெடுக்கின்றாள். அரணாரை போல உருவம் செய்தாள். சேற்றில் சென்று மண்ணெடுத்து சிவனார் போல உருவம் செய்து ஆயிரம் லிங்கங்கள் வைத்தாள். அடுக்கடுக்காக பூஜைகள் செய்கின்றாள். நாலு காலால் பீடம் நட்டாள். நடுவில் வஜ்ர கம்பத்தை நாட்டினாள். அட்டகோட கட்டம் கீறி 21 கும்ப கலசத்தை வைத்தாள். நடுவில் வஜ்ர கம்பத்தை நாட்டி அந்த கம்பத்தடி மேலாக என்ன வைக்கிறாள்? ஒரு தங்க குடத்தை வைக்கின்றாள். அந்த தங்க குடம் மேலாக தங்க குடம் மேலதில ஒன்று வைத்தாள். அழகான ஒரு எலுமிச்சம் பழத்தை வைக்கிறார். இந்த எலுமிச்சம் பழம் இருக்குது பாத்தீங்களா? ஆமா, இதுக்கு ஒரு தனி சிறப்பு மகிமை உண்டு. உண்டு உண்டு. எல்லா இடத்திலேயும் இந்த எலுமிச்சம் கனிக்கு ஒரு தனி இடம் உண்டு. உண்டையா? முதல் இடம் உண்டு. ஏன் தெரியுமா? மற்ற பழத்தை போல அல்ல இந்த எலுமிச்சம்பழம். ஓஹோ, முற்றிலும் மாறுபட்ட ஒரு பழம் என்று சொன்னால் இந்த எலுமிச்சம்பழம். ஏன் அப்படி? ஏனையா? மற்ற பழத்தை பார்த்தோமையானால் பீட்டா இருந்தா துவக்கும் இல்ல கசக்கும். ஆமா, காயா இருந்தா புளிக்கும். புளிக்கும். பழுத்த பிறகு இனிக்கும். அழுகின பிறகு புழு வந்துடும். புழு வந்துடும். ஆமா. ஆனால் இந்த எலுமிச்சம்பழம் அப்படி இல்ல. எந்த காலத்திலேயும் சுவை மாறாத ஒரு கனி உண்டுமை ஆனால் இந்த எலுமிச்சம்பழம். ஆமா, பிஞ்சா இருந்தாலும் புளிக்கும். புளிக்கும். காயானாலும் புளிக்கும். ஆமா, பழுத்த பிறகும் புளிப்பு, அழுகின பிறகும் புளிப்பு. புளிக்கதான் செய்யும். சுவை மாறாத ஒரு பழம் உண்டுமை ஆனால் இந்த எலுமிச்சம்பழம். ஆமா, அதனாலதான் திருமண வீட்டிலே மாப்பிள்ளைக்கு கையில மச்சினம் கொடுக்கிறாரு இந்த எலுமிச்சம்பழத்தை. என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் ஒரு ஆப்பிள கொடுக்க முடியாதா? ஆரஞ்சு கொடுக்க முடியாதா? இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்கிறது அவசியம் என்ன? சுவை மாறாத ஒரு கனி. என்ன அர்த்தத்திலே கொடுக்கின்றார்கள்? என்ன ஐயா மாப்பிள, என்னுடைய சகோதரியை இன்னைக்கு நான் கடம் பிடிச்சு கரம் பிடிச்சு கொடுக்கின்றேன். இந்த எலுமிச்சம்பழத்தை போல போல 100 ஆண்டுகள் நீ மனம் மாறாதவனாக, குணம் மாறாதவனாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்ற அர்த்தத்திலே அந்த எலுமிச்சங்கனி அப்படி கொடுக்கின்றார்கள். அப்பேற்பட்ட எலுமிச்சம்பழத்தை இந்த பார்வதி அம்மையானவள் வைக்கின்றாள். அந்த எலுமிச்சங்கனி மேலே என்ன வைத்தாள் தெரியுமா? சுவரளி பூவை வைத்தாள். சிவராத்திரி
ஆண்டவன் மாடசுவாமியினுடைய திரு வரலாற்றினை நாங்கள் பாடிக்கொண்டிருந்த போது, அன்புக்குரிய ஐயா சியோன்மலை எஸ் ஆறுமுக ஆச்சாரிய அவர்களும், சமூக ரங்கபுரம் குத்துக்கல் மாடசுவாமி குமரத்தார் அன்போடு எங்களுடைய வில்லிசையை பாராட்டி சன்மானம் அளித்து கௌரவித்தார்கள். அன்னாருக்கும் எல்லாமல்ல ஆண்டவன் மாடசுவாமியின் திருவருளும் அக்னி மாடனுடைய திருவருளும் அம்மை சந்திரமாரியின் திருவருள் பெற்று நீடோடி காலம் வாழ வேண்டும். 16 செல்வங்கள் பெற்ற எல்லா மக்களும், அன்னாரும் அன்னாரைச் சேர்ந்த எல்லா மக்களும் சகல செல்வாக்கியங்கள் பெற வேண்டும். 16 செல்வம் பெற்று பெருமாள்வாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் தேவியினுடைய பாதாரவிந்தம் பணிந்து மாடசுவாமியினுடைய வரலாற்றினை ஆரம்பிக்கின்றோம். அப்படி அம்மையான பார்வதா தேவியானவள் எப்படி ஒரு தவசு இருக்கிறாள் என்று பார்த்தோமியான, ஊசி மேலே ஒரு காலம் உச்சந்தலை ஏழுமாக பகவான் எம்பெருமான் ஈசனை எண்ணி எப்படி ஒரு தவசு என்று பார்த்தோமியானால், ஓம் நம சிவாய் ஊசி மேலே ஒரு காலம் உச்சந்தலை ஏழுமாக 12 வருட காலங்கள் ஓம் நம சிவாயே, ஓம் நம சிவாய சதங்கையாடும் பாத வினோதா லிங்கேஸ்வரா நின்தாய் துணை நீதா. தில்லையம்பலன் நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா வாவா அமிழ்தாண்டவா, அல்லல் தீர்த்தாண்டவா வாவா அமிர்தாண்டவா. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேஜா, சார்பாக அழைக்கப்படுகின்றார்கள். Oh.
ஆண்டவன் பகவான் ஈசனை எண்ணி பார்வதி அம்மையானவள் எப்படி தவம் இருக்கிறாள் என்று பார்த்தோமையானால் எப்படி 12 வருட காலங்கள் பகவானை எண்ணி அடர்ந்தவன காட்டுக்குள்ளே ஊசி மேலே ஒரு கால முச்சந்தலை கீழமாக எப்படிப்பட்ட தவசி என்று பார்த்தோமையானால் அம்மா 12 வருட காலம் அப்படி தபஸ் இருக்கின்ற நாளையில் இந்த அம்மா பார்வதியினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி கால்மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூச்சொடிய கொண்டையிலே சில குருவிகள் கூடு கட்டி முட்டையிட முட்டையிட இப்படி 12 கொல்லங்கள் பாரதவசம் இருக்கின்றாள். இதையெல்லாம் எம்பெருமான் ஈசன் அறிந்தார். பார்த்தார் பகவான் பரமேஸ்வரன். ஆமா, இந்த உமையவள் பார்வதி எதற்காக நம்மை நோக்கி தவம் இருக்கிறாள் தெரியவில்லையே. பார்த்து வருவோம் என்று பரமசிவன் புறப்படுகின்றார். எப்படி வருகிறார் என்று பார்த்தோமையானால் காலை நல்ல எதற்காக அம்மா இப்படி ஒரு தவக்கோல்? உன்னுடைய தவத்தை கண்டு யாம் அகமகள் அகமகள் தோ உன
உனக்கு என்ன வேண்டும் பார்வதி? என்ன என்ன வேண்டும்? அப்படி என்று உமா மகேஸ்வரன் பகவான் கேட்ட போது பார்த்தாள் இந்த ஐயான பார்வதி அம்மையானவள். சரிதான் ஆண்டவா பகவானே, பகவானே ஒரு சமயத்திலே உங்களுடைய படிகளப்பை பாவி நான் பரிசோதித்தேன் அல்லவா, அதனால் மன்றாடியும். அது மட்டுமல்ல பகவானே, பகவானே நீங்கள் படிகளக்க சென்று விட்டால் இந்த பார்வதி நான் தனியாக இருக்கிறேன், தகுந்த துணை வேண்டும் அல்லவா பகவானே. நான் கைலாச மலையிலே தனியாக இருக்கின்ற காரணத்தினாலே எனக்கு பக்க துணைக்கு ஆள் வேண்டும். நீங்கள் இல்லாத கைலாசத்திலே எனக்கு தகுந்த துணை வேண்டும். வேண்டும் வேண்டும். எப்படிப்பட்ட துணையை இந்த அம்மை பார்வதியால் கேட்கிறாள் என்று பார்த்தோமேயானால் பகவானே ஆண்டவா, நான் கொஞ்சி நல்ல விடையாட குழந்தை ஒன்று வேணும் ஐயா. சரி நான் கேட்கிறேன் உங்களை, ஆமா பகவானும் பார்வதிக்கும் பிள்ளைகள் கிடையாதா? நிறைய உண்டு, நிறைய உண்டு. ஆமா நாம் எல்லோரும் பிள்ளைகள் தான். ஓஹோ, ஆனாலும் இரண்டு பிள்ளைகள் உண்டு. ஆனை போல ஒரு குழந்தை, அழகான ஒரு பிள்ளை. சரிதான். மூத்தவன் கணபதி பகவான் விக்னேஸ்வர பெருமாள். பார்த்தோமையானால் நாங்கள் பாடிக்கொண்டிருந்த போது பணக்குடியை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரமார்கள் ரவி அவர்கள், கண்ணன் அவர்கள், அன்னாரை தொடர்ந்து கமலமூர்த்தி அன்னார்கள் அன்போடு எங்களுடைய வில்லிசையை பாராட்டி சன்மானம் அளித்து கௌரவித்தார்கள். அன்னாருக்கும் அன்னாரைச் சேர்ந்த மக்கள் அத்துணை பேருக்கும் எல்லாமல் அக்னி மாடசுவாமியின் திருவருளும் அம்மை சந்திரமாரி அம்மை திருவருளும் பெற்று 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயன் மாடசுவாமியினுடைய திரு வரலாற்றினை இது நேரத்திலே தொடர்கின்றோம். அப்படி ஆதி கைலாசத்திலே இந்த அம்மையான பார்வதா தேவியானவள் கொஞ்சம் விளையாட குழந்தை கேட்கிறார். இரண்டு பிள்ளைகள் உண்டல்லவா. மூத்தவன் கணபதி பகவானை பார்த்தமையானால் என்ன, தாயை போல நல்ல பண்புகள், குணம் நிறைந்த தாரம் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆலமரம் அரசமரம் ஆற்றங்கரை குளச்சங்கரை முச்சந்திகள் எல்லாம் போய் சென்று அமர்ந்து கொண்டான். கிடைச்ச இன்னும் பெண்ணு கிடைக்கல. இளையவன் அப்பன் வடிவேலன் முருகப்பெருமான் சரி சின்ன ஒரு பிரச்சனை என்ன, ஞான பழத்திற்காக ஓ தாய் தந்தையரிடம் கோபித்துக் கொண்டு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் சென்று அமர்ந்தான்.
இரண்டு பிள்ளைகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவா பகவானே, ஆகையினால எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். பார்த்தார் பகவான் ஈசன், உமையவளே குழந்தை வரம் வேண்டுமானால் என்னை நேரடியாக கேட்டிருக்கலாமே. இப்படி 12 வருடங்கள் தபஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன அப்படி என்று பகவான் கேட்டபோது, பகவானே நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பிள்ளை எனக்கு வேண்டாம். கருவிலே சுமந்து 10 மாதங்கள் சுமந்து பெறுகின்ற பிள்ளை எனக்கு தேவையில்லை. தேவையில்லை எனக்கு எப்படிப்பட்ட பிள்ளை வேண்டும் தெரியுமா? கணவன் இல்லா கை குழந்தை வேண்டும் என்று சொல்லுவாள். ஒரு பிள்ளை புருஷன் இல்லாத புத்திரன் கேட்கலாம் ஐயா? முடியாதய்யா, மகா தவறு. பெரியவர்களே, தாய்மார்களே, அம்மையான பார்வதியால் எப்படிப்பட்ட குழந்தையை கேட்கிறாள்? எப்படி பகவானே, கணவன் இல்லாத கை குழந்தைன்னா எப்படி? எப்படி நான் செய்த தப வலிமையினாலும் உங்களது திருவருளினாலும் கிடைக்கக்கூடிய அருமை பிள்ளை வேண்டும் என்று அம்மை பார்வதியால் கேட்கின்றாள். பார்த்தார் பகவான் பரமகேசன், உமையவளே பார்வதி, இந்த பாலகன் வரத்தை உனக்கு நான் தந்தேனானால் அவனால் உனக்கு நன்மை பயர்க்காது. இந்த குழந்தையால் உனக்கு மன மகிழ்ச்சி ஏற்படாது. இந்த பிள்ளை உனக்கு வேண்டாம் பார்வதி என்று பகவான் சொன்ன மாத்திரத்திலே பார்த்தாள் பார்வதி அம்மையானவள், பகவானே எப்படி இருந்தாலும் சரி, நான் கேட்ட குழந்தை வரத்தை நீங்கள் கொடுத்தே தர வேண்டும். அப்படி இந்த அம்மையான பார்வதியால் இடம் பிடிக்க சரி எழுத்தை மாத்த முடியுமா? முடியாதய்யா. தலையெழுத்தை யாரா இருந்தாலும் மாத்த முடியாது. ஒரு தடவை எழுதியாச்சுன்னா அது கடைசி வரைக்கும் ஆகையினால் வேற வழி இல்லை. பார்வதி, அப்படியானால் ஒரு காரியம் செய். நாளைய தினத்திலே சுப பிரம்ம முகூர்த்த வேளையிலே விடியற் காலை வேளை 4 மணி வரைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலே கைலாசமலை பர்வதத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிகிறது. அது முன்னால் சென்று முந்தா என்னை நினைந்து கண்களை ஏந்தி நின்றால் நீ கேட்ட வரம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்ல அந்த வார்த்தை காதில் கேட்டு அம்மையான பார்வதியாள் எப்படி வருகிறாள் என்று பார்த்தோமையானால், நீராடி பட்டுடுத்தாள் நீண்ட கூந்தலை தெரியாமல் எப்படி வருகிறார் என்று பார்த்தோமே போகல.